நேயர்களுக்கு வணக்கம். மாத்திரை அட்டையில் இருக்கிற குறியீடுகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா டாக்டர் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க, இந்த மருந்துகளை வாங்கி சாப்பிடுங்கன்னு. மருத்துவரோட ஆலோசனைகள் இல்லாமலும் மாத்திரை மருந்துகளை நம்ம எடுத்துக்கிறது இப்போ வழக்கமாயிட்டு வருது. நம்ம மருந்து கடைகளில் கிடைக்கும் மாத்திரைகளை ஏதாவது ஒரு காரணத்திற்காக வாங்கி சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது இது என்ன மாத்திரை, இது என்ன பிரச்சனையை குணப்படுத்தும், இந்த மாத்திரை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதா, இது போல் என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரைக்கு எத்தனை நாட்கள் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை பார்த்துருந்தாலும் நீங்கள் சாப்பிடும் மாத்திரை அந்த அட்டையிலும் ஒரு குறியீடு இருக்கும். அந்த குறியீடு பற்றி என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம நாட்டில் மத்திய அரசு ஒரு ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் மாத்திரைகளை கொள்முதல் செஞ்சுட்டு வராங்க. அதுவே மாநில அரசு ரூபாய் 650 கோடிக்கும் மேலான மருந்துகளை கொள்முதல் செஞ்சுட்டு வராங்க. தரமான மருந்துகளை கொள்முதல் செஞ்சாலும் அதிலும் சில காலாவதியான மருந்துகளும் இருக்குங்க. இது போல பல பிரச்சனைகளை தடுப்புறதுக்கு மத்திய அரசு கொள்முதல் செயலிருந்து விதிமுறைகளை விதிச்சிருக்குது. அது மருந்து அட்டைகளில் இருக்கக்கூடிய அந்த பார்கோடு தான், அதாவது தனித்துவ அடையாள குறியீடுன்னு சொல்லலாம். அப்படி அச்சிடப்படும் குறியீடுகள் மக்களுக்கு ஒவ்வொரு தகவல்களையும் கூறும். அது என்னன்னு பார்க்கலாம். சிவப்பு நிற குறியீடு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? மருந்து கடைகளில் இருக்கும் மாத்திரை அட்டைகளில் பெரும்பாலும் இந்த மாதிரியான சிவப்பு நிற குறியீடு போடப்பட்டிருக்கும். இந்த சிவப்பு நிற கோடானது மருந்து அட்டையோட இடது புறத்தில் ஒரு ஓரமாக இருக்கும். இதற்கு காரணம் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் இந்த சைடில் வந்து சிவப்பு கோடு போட்டிருக்காங்க. அடுத்தது RX குறியீடு. இந்த RX குறியீடுகள் உள்ள மருந்துகளை மருத்துவரோட அனுமதி இல்லாமல் விற்பனை செய்ய மாட்டாங்க. மருத்துவர் எழுதி தந்த மருந்து சீட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த RX மருந்துகளை விற்பனை செய்வாங்க. அடுத்தது NRX குறியீடு. NRX என்பது நியூ ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NRX வகை மருந்துகளை நம்ம கிளர்ச்சி ஊட்டும் போதே பொருள் தன்மையை கொண்டிருக்கோம். இந்த மருந்துகளை நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NRX மருந்துகளையும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருக்கும் தரமாட்டாங்க. அடுத்தது XRX குறியீடு. இதுவும் உங்களுக்கு ஒரு மாதிரி போதையை ஏற்படுத்தக்கூடிய மருந்து தான். XRX மருந்துகள் புற்றுநோயாளிகள், மனநோயாளிகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த XRX மருந்துகளையும் மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் நமக்கு தரமாட்டாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இது போல் பல தகவல்களையும் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.